சமையலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. விஜாக் சமையலில் நம்ம இன்னைக்கு தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விஜாக் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வருஷம் நாங்கள் தலை தீபாவளி கொண்டாடுறோம், அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த விலாக்குள்ளே போயிட்டு நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும்னு பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு நான் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம் அப்புறம் ஒரு வெத்தலை இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஓமம் வெத்தலை இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஸ்நானம் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி குளியல் பண்ணக்குள்ள சளி பிடிக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஓமோ வெத்தலைலாம் சேர்த்துட்டு எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறோம். பாருங்கள், மணி இப்போது 1:55. நாங்கள் 1 மணிக்கு எழுந்திரிச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு கழுவி வச்சாச்சு. தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே பாருங்கள், ரவை பணியாரத்துக்கு ரவை ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிடலாம் குலாப் ஜாமுனுக்கு. அடுத்ததாக சுசியத்துக்கு பச்சைப்பயிரும் கடலைப்பயிரும் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மணி நேரம் ஊறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பயிர் ஊற வச்சுருக்கேன். இது வந்து வடகறிக்கும் அப்புறம் மசால் வடைக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்துட்டு வடகறிக்கும் மசால் வடைக்கும் சேர்த்துக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், இது வந்து பருப்பில் சேர்த்து அரைச்சிக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சும் தோல் சீவி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வடகறிக்கு முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம், அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் அப்புறம் வடகறிக்கு சேர்க்கறதுக்கும் பூண்டு உரித்து வச்சாச்சு. அடுத்தது தேங்காய் துருவி வச்சுருக்கோம், இது வந்துட்டு ரவை பணியாரத்துக்கு அப்புறம் சூசியத்துக்கு. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் போட்டுடலாம். அதுக்கு மாவு ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறம் மாவு குட்டி குட்டியாக உருட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு உருட்டிடலாம். பாருங்கள், குலாப் ஜாமுனுக்கு சின்ன சின்னதாக மாவு உருட்டிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உருட்டுக்குள்ளேயே லைட்டாக உருட்டணும், ரொம்ப அழுத்தி உருட்டுனா வெடிப்பு விட்டுரும். குலாப் ஜாமுன் ஹார்டாகவும் இருக்கும், அதனால் மேலே லைட்டாக உருட்டணும், வெடிப்புலாம் எதுவும் இல்லாமல் உருட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு. பக்கத்தில் சர்க்கரை பாக்கு, சர்க்கரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு காய வச்சுருக்கோம். குலாப் ஜாமுன் போட ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே பால்ஸ்லாம் மேலே வரணும், அப்போ தான் நல்லா ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடிப்பு விடாமல் வந்திருக்குன்னு. இதெல்லாம் எடுத்து நம்ம சர்க்கரை பாகு காஞ்ச உடனே அதில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குலாப் ஜாமுனை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், குலாப் ஜாமுன் நான் இதில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அந்த பால்ஸ்லாம் வந்துட்டு சர்க்கரை பாகில் நல்லா ஊறும். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, வெடிப்புலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக. அடுத்தது வந்து சுசியத்துக்கு கடலைப்பயிறு வேக வச்சுருந்தேன், அது பாதி வெந்துருச்சு. இப்போ நான் பச்சை பயிரும் சேர்த்துட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் ரவை பணியாரத்துக்கு பணியார சட்டி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பணியார சட்டி ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரவை பணியாரத்துக்கான மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த ரெசிபி நம்ம சேனலில் போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இது இரும்பு கடாயின்றதால எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன், அப்போ தான் பணியாரம் எடுக்க வரும், இல்லைனா ஒட்டிக்கு வடியில் போயிட்டு. பாருங்கள், ரவை பணியாரமும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக சுசியத்துக்கு கடலைப்பயிரும் பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு, நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன், ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வானலில் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துட்ருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம்.
வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு இறக்க வேண்டியதான். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை உருண்டை பிடிச்சிட்டு மாவில் டிப் பண்ணி போட வேண்டியதான். அடுத்தது வடகறிக்கான மசாலாக்காக மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இடையில நான் வந்துட்டு சுசியத்துக்கான பூரணத்தை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வடகறிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. வாணல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. வடை போட்டு எடுக்கிறதுக்கான மாவு அரைக்க போகிறாங்க. வடகறிக்கும் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், கொதிக்கிற வடகறியில் வடையெல்லாம் நல்லா உடச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மல்லித்தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வடகறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுசியத்துக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிக்கிறாங்க. பாருங்கள், சுசியமும் ரெடி ஆயிடுச்சு. இது இனி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுத்தது மசால் படைக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது தோசை ஊத்திட்டு இருக்காங்க இந்த சைடு. அப்புறம் இட்லியும் வேகுது. பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. மசால் வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் ரவா பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுசியும் இந்த சைடு. அவ்வளோதாங்க இந்த காலையில் செஞ்ச பலகாரங்கள். அப்புறம் தோசை, இட்லி, வடகறி. பூஜை ரூமில் அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. வாங்க பூஜை ரூம் போய் பார்க்கலாம். பாருங்க, புது ட்ரெஸ்லாம் வச்சாச்சு. வாழையில சாப்பாடும் வச்சாச்சு. அந்த சைடு பட்டாசும் வச்சிட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்பா தீபாராதனை காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அன்னபூர்ணி அழகாக அலங்காரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அன்னபூர்ணிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால அன்னபூர்ணிக்கு பிடிச்ச லட்டு எல்லாம் அடுக்கிட்டு மேலே அன்னபூர்ணி வச்சுருக்கோம். படைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாச்சு. அம்மா அப்பா புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எங்களுக்கு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது என் சிஸ்டர், அவளையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் வச்சு கொடுக்குறாங்க. இனி நாங்கள் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டு பட்டாசு வெடிக்க வேண்டியது தான். பாருங்கள், அப்பா சரவெடியை எடுத்து வச்சிட்ருக்காங்க வெடிக்கிறதுக்காக. பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு சரவெடி வைக்க போகிறோம்.
அவ்வளோதான், காலையில் ஒன்று தான் வச்சோம், இனி நைட்டு தான் எல்லாமே வெடிக்கணும். நைட்டு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா வைக்கிறாங்க, அடுத்தது நாங்கள். அப்புறம் என் சிஸ்டர் வைக்கிறா. இதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் வந்துட்டு பட்டாசு வெடித்தோம். நான், என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர், நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.